லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம். இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்கள் வந்து கிறிஸ்மஸ் விழாவில் பங்கு எடுத்துக்கிட்டு, அந்த விழாவில் நானும் ஒரு கிறிஸ்துவன் தான், நானும் ஒரு இஸ்லாமியன் தான், இது சொல்கிறதுனால சங்கிகளுக்கு எரியும், நான் காதலித்து திருமணம் பண்ண பெண்ணும் வந்து ஒரு கிறிஸ்தவ பெண் தான் அப்படின்னு வெளிப்படையாக சொல்கிறாரு. இப்போ இந்திய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்களும் அல்லேலுயான்னு சொல்கிறாங்க, இது எதை வெளிப்படுத்துதுன்னு நினைக்கிறீங்க? அண்ணாவே அதுதாங்க சொன்னார், நான் கையில் கட்டாத முஸ்லீம், திருநிற அணியாத இந்து, சிலுவை அணியாத கிறிஸ்தவன் அப்படின்னாரு. அப்படி சொல்லிட்டு ஒன்றே குலம் ஒருவனே தேவைன்னாரு. அந்த அடிப்படையில் போகிறோம். உன்னுடைய நம்பிக்கை வந்து நீ ஏசுநாதர் நீ கடவுளாக்கும் போடுற, நீ எனக்கு நீ நான் ஒரே தெருவில் இருக்கிறோம், அதுக்காக நீ ஏசுநாதர் கும்பிட்றாங்கிறதுக்காக கடவுள் தானே வேறு, நானும் கடவுளை கும்பிட்ற நீயும் கும்பிட்ற, உன் கடவுள் வேறு என் கடவுள் வேறு, அவ்வளோதான். அதுக்காக உங்களுக்கு எனக்கு மத்தியில் என்ன இது, நீ உன் பண்டிகைக்கு என்ன கூப்பிட்ற, உன் சந்தோஷத்தை என்ன கலந்துக்க சொல்கிறேன், போய் கலந்துக்கிறேன், ஏன் சந்தோஷத்தில் இங்கே வர்றீங்கன்னு நீங்கள் கலந்துக்கிறீங்க, அதில் என்ன தப்பு இருக்குது? ஒரு திருமண விழாவில் ஜாதி பார்த்து மதம் பார்த்தா போகிறோம், கூப்பிட்றாங்க ஃப்ரெண்டுங்கிறதுக்கு, அப்போ எல்லோரும் கலந்துக்கிட்டு அதில் சாப்பிட்லையே, அது மாதிரி நினச்சிட்டு போக வேண்டியது தானே. இல்லை, இப்போ நான் ஒரு கிறிஸ்தவனாக ஒரு முஸ்லீமாக பெருமை கொள்கிற உதயநிதி அவர்கள், நான் ஒரு இந்துனிய பெருமையாக நினைக்க மாட்டேன்றேன். இந்து மதம்னு இந்து மதத்தில் வந்து எங்களை எங்கே வச்சுருக்கீங்க? நாங்கள் இந்து சொன்னால் கூட ஏற்றுக்கிறீங்களா? பட்டியலத்தை சேர்ந்தவன், பிற்படுத்தப்பட்டவன், அது இதுன்னு சொல்லி உள்ளே விட மாட்டேங்க. கர்ப்பகிரகத்துக்குள்ளே போக முடியாது, என் சாமியை தொட முடியாது, என் சாமிக்கு நான் பூஜை பண்ண முடியாது. அதே சர்ச்சுக்கு போனால் நான் மெழுகுவத்தி ஏற்றலாம், இதுக்கு போனாக்கா மசூதிக்கு போனாக்கா பாத்தியா ஓதி பக்கத்தில் உட்காந்துட்டு ஊதுவத்தி ஏற்றலாம், என் கோயிலில் போய் உள்ளே போய் என் கர்ப்பகிரகத்துக்கிட்ட போக முடியுமா? ஓரமாக தள்ளி ஓரமாக நிற்க வச்சிரு, அப்புறம் என்ன இந்துன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? அப்புறம் என்ன சூத்திரங்கிற, கேட்டால் எங்கள் அம்மாவை தப்புங்கிற, எங்கள் அம்மாவே தப்புங்கிற, அப்புறம் எப்படி என்ன இந்துன்னு நான் சொல்லிக்க முடியும்? சொல்லிக்கிற மாதிரியே வச்சுருக்கீங்க. இப்போ நாராயணன் திருப்பதி, பாஜகவினுடைய துணைத்தலைவர் நாராயணன் திருப்பதி சொல்கிறாரு, மதவாதி வந்து இந்துவாக இல்லை என்பதில் மகிழ்ச்சி அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இந்துக்கள்னாவே மதவாதி தான், அதை தான் சொல்கிறாரு. இந்துங்கிற மதவாதியாக இல்லைங்கிறத அவர் சொல்கிறாரு, அவ்வளோதான் அதுக்கு அர்த்தம். மத வெறிங்கிறதே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, 8000 சமணர்களை கழுவுலைத்து கொண்ட பாவிங்க இந்த சைவ மதத்தை சேர்ந்த திருஞான சம்பந்தம் வந்து அன்றைக்கி 8000 சமணர்களை கழுவுலைத்து கொண்டான, அதெல்லாம் வந்து நியாயப்படுத்துகிறாங்களா? வாதாபி நெருப்பு வச்சு கொடுத்துறாங்களா? இந்த பரஞ்சோதிங்கிற நரசிம்மவல்லவனுடைய தளபதி பின்னாடி அந்த ஆள் தான் சிறு தொண்டர் அப்படின்னு மாறினார், பிள்ளைக்கறி சமைத்த சிறு தொண்டர் ஆனவர் தான் அந்த பரஞ்சோதி. வாதாபி எத்தனை அழகான கலை சிற்பங்கள் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு பூமியை நெருப்பு வச்சு கொடுத்து அந்த மக்களை எல்லாத்தையும் நெருப்பு வச்சு கொடுத்தனாரு, அதை விடமான தீவிரமான மதவாதம் எங்கே இருக்க முடியும்? இதெல்லாம் தானே காளாமுக சைவர்கள பேரில் மக்களை வெட்டி கொண்டு தீத்தாங்களே, அப்படி வந்த வன்முறையில் வளர்ந்த மதம் தானுங்களே அந்த சைவமும் வைணவமும். இவங்க வந்து அது அப்படிப்பட்ட மதத்துக்கு நாங்கள் துணை போகிறதுக்கு நாங்கள் தயாராக இல்லை. நாங்கள் மனிதர்களை மனிதர்களாக மதிக்கிறோம், கொல்லாமைங்கிற விரதத்தை நாங்கள் கடைப்பிடிக்கிறோம். பிறப்புக்கும் எல்லாம் இருக்கும், யாதும் ஊரே யாரும் கேளுர், இதுதான் திராவிடம், இதுதான் இன எழுச்சி, இதுதான் எங்கள் இது. மனுவாதி குலத்துக்கு ஒரு நீதி கிடையாது, அதுதான் இந்து. நீ வச்சுக்கோ, மனித சாஸ்திரத்தை நீ வச்சுக்கோ. அதனால தான் உங்கள் கட்சியில் இருக்கிற பெண்கள்லாம் வந்து கேவலப்பட்டு போகிறாங்க, ஆடியோ வருது, வீடியோ வருது, இப்படி கேவலப்படுத்த எந்த கட்சியிலையாவது பெண்களை இவ்வளோ கேவலப்படுத்தி பார்த்துருக்கீங்களா? வெறும் இந்து மற்ற மதத்தினரை மாத்திரம் இல்லை, மற்ற பெண்களையும் சேர்த்து கேவலப்படுத்துகிற ஒரு கூட்டம் அது, அதுதான் இந்து மதங்கிறது. அதை எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும்? நம்ம தாய்ங்கிறோம், சகோதரிங்கிறோம், மகள்ங்கிறோம், அவங்களையெல்லாம் நரகத்துக்கு போக வேண்டிய அல்ப பிராணிகள்னு சொல்கிறது மதம், அதை எப்படி நான் ஏற்றுக்க முடியும்? இப்போ திமுக அரசு வந்து பொங்கல் பரிசாக மக்களுக்கு வந்து 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, அது போக இலவசமாக சர்க்கரை அரிசியெல்லாம் கொடுக்குறாங்க. இதை வந்து தினமலரில் ஒரு கட்டுரையாக விமர்சித்து எழுதியிருக்காங்க. அதில் வந்து பிச்சை எடுத்து மக்களை பொங்கலை கொண்டாட வைப்பது தான் திராவிட கழகங்களினுடைய வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் வாங்காதீங்க, அதை நடத்துகிறவர் வந்து ஒரு ஐயர், பவத்தி பிச்சான் தேகி அப்படின்னு சொல்லி வீடு வீடாக போய் பிச்சை எடுத்து அதில் வர்ற அரிசியை வச்சு பொழைக்கிற ஒரு ஐயர், அவர் எழுதுறாரு. இது அவங்களுக்கு பேர் உஞ்ச விருத்தி பாப்பான்னு பேர். அந்த உஞ்ச விருத்தி பாப்பான் பிச்சை எடுக்கிறது கேவலம் எழுதுகிறார், அப்போ அவர் ஜாதியை பற்றி கேவலமாக பேசுகிறார். ஒரு உஞ்ச விருத்தி பாப்பான் பவத்தி பிச்சான் தேகின்னு வீடு வீடாக போய் பிச்சை எடுத்து பொழைக்க வேண்டிய ஒரு ஜாதியை சேர்ந்தவர் பிச்சை எடுப்பது கேவலம்னு சொல்கிறாரு, தான் ஜாதியை பற்றி தானே கேவலமாக எழுதிக்கிறார். அந்த உஞ்ச விருத்தி பாப்பான்லாம் போய் வாங்க வேணாம்னு சொல்லுங்க. அது விவசாயிகள் விவசாயத்துக்கும் இவங்களுக்கும் உழைக்கிற எந்த இடத்துக்கும் இந்த ஐயருங்க வரமாட்டாங்க, அது அவருக்கு லாஸ் எங்க நம்ம ஜாதிக்கு என்ன கிடைக்குதுங்கிறதுக்காக அதை சொல்லியிருக்கார், அதுக்காக கித்திட்டுறாரு. சொந்த காசில் மக்கள் வந்து பொங்கல் எப்போ கொண்டாடுறாங்களோ
அந்த நாள் தான் உண்மையான பொங்கல் திருநாள் அப்படின்னு அந்த கட்டுரையில் இறுதியில் முடிக்கிறாங்க. ஒரு கல்யாணம் பண்ணும்போது மொய் எழுதுறோம், அதெல்லாம் வேணான்னு சொல்கிறோமா? மொய் எழுதும்போது எல்லாம் அன்புனால கொடுக்கறது. நீ உன் சொந்த காய்ச்சல் வைக்கிற பொங்கலுக்கு நாங்களும் இதையும் கொடுக்குறோம் வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குறதுல என்ன தப்பு? பயப்படுறாங்க, என்னால் அது கட்சி வளர்ந்துக்கிட்டே போகுது, மக்கள் மத்தியில் செல்வாக்கு வருது, ஒரு திராவிட மாடல் பெருசாக போயிட்டுருக்குதுங்கிற அந்த இதில் இதுதாங்க. நீ செத்துப்போ, அதை ஒத்துக்காத, நீ நம்பாத, ஒத்துக்காத, அவன் இப்படி தான், இதுதான் பார்ப்பன சூழ்ச்சி, இதுதான் பார்ப்பன சூழ்ச்சி. ஏன் இது வந்து ராஜாஜி காலத்தில் போடலையா, இந்திரா காந்தி போடலையா? அப்போல்லாம் வராத கேள்வி இப்போ எப்படி வருது? திராவிட இயக்கம் வந்துடக்கூடாது, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இல்லை, இப்போ அந்த தினமலர் கட்டுரை வந்து பார்ப்பன சூழ்ச்சி அப்படின்னா சீமான் இதே தானே எந்த கருத்தான முன்வைக்கிறாரு? சீமானை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, அவர் எதை வேணாலும் பேசுவார். அவர் நேற்று கூட சொன்னாங்க, அர்ஜென்டினாவில் வெற்றி பெற்றவுடனே மெஸ்ஸி வந்து மிஸ் சீமானை பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணி சீமான் டைம் இல்லைன்னு சொல்லிட்டாருன்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஆள் அவர், அதெல்லாம் அவர் அதெல்லாம் வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு நான் வந்து எனக்கு தெரியாதுங்க, அவங்கலாம் ரொம்ப பெரியவங்க. சீமானை பற்றியெல்லாம் பேசுறதுக்கு எனக்கு யோகிதை கிடையாதுங்க. சுப்பிரமணியன் சுவாமி வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, நான் தான் வந்து திமுக ஆட்சியை கலைச்சேன், ரத்த ஆறு ஓடுன்னு சொன்னாங்க, பஸ்ஸெல்லாம் பஸ்ஸு கூட எரியல, ஏன் ஒரு சைக்கிள் கூட எரியல, நான் ஜெயலலிதா ஹைதராபாத்தில் ஒளிஞ்சிருந்த ஜெயலலிதாவை கூட்டிகிட்டு வந்து ஆட்சியில் உட்கார வச்சு திமுக வந்து ரெண்டு சீட்டு தான் ஜெயிச்சது அப்படின்னு சொல்கிறாரு, அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ எத்தனை சீட் ஜெயிச்சது? அப்புறம் சுப்பிரமணிய சாமி தான் ஒழிச்சிட்டார், அப்புறம் எப்படி திமுக வந்தது? அதுவே பொய்யும் தெரியுது. இல்லை இல்லை, அவர் ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருந்ததை சொல்கிறாரு. நான் கூட தான் டிசைடிங் ஃபேக்டராக இருந்தேன், நான் ஓட்டு போடலையே, என் ஒரு ஓட்டில் தோற்று போச்சு இல்லை, பெரிய டிசைனிங் ஃபேக்டர். சுப்பிரமணிய சாமி உங்களால் தாங்க இது அறிமுகம், அவர் இது ரோடில் நடந்து போனாங்க, யாருக்கும் அவரை தெரியுமா? குருமூர்த்தின்னு ஒரு ஆளை தூக்கி விட்டுக்கிட்டு இருந்தீங்க, இன்றைக்கி அந்த ஆள் எங்கே? ஊடகங்களால் பிரபலப்படுத்தப்பட்டவர்களுங்க, ஊடகங்களோட ஓவரவங்க, ஊடகங்களை தாண்டி அவங்கள யாருக்கு தெரியாது. சுப்பிரமணிய சாமியெல்லாம் தலைவராக நீங்கள் தான் இப்போ உருவகப்படுத்திக்கிட்டு அவருக்கு இடம் கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. வாட் இஸ் எம்பியாக இருக்காரா, நாடாளுமன்ற உறுப்பினரா? ஒன்றுமே கிடையாது. அவருக்கு என்னத்துக்கு இவ்வளோ விளம்பரம் கொடுத்துட்டு இருக்கீங்க? இவர் சொல்லி தான் அவர் தோத்தாரோ, அவர் சொல்லி தான் நான் தோறேன், இதெல்லாம் நான் கூட கிளைம் பண்ணலாங்க. எனக்கு கொஞ்சம் புகழ் வந்துருச்சுன்னா நான் ஒரு தடவை மந்திரியாக இருந்துட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, நான் கூட கதை அளக்கலாம், நிறைய அளக்கலாம், அதெல்லாம் இல்லாமல் நான் அளந்துக்கிட்டு இருக்கேன். சுப்பிரமணிய சாமிக்கெல்லாம் அந்த குருமூர்த்தி மாதிரி இந்த சமயத்தில் அவர் வந்து கொஞ்சம் இது, அவர் என்னன்னாக்கா இதெல்லாம் சொல்கிறதன் மூலமாக எனக்கு ஏன் ஒரு ராஜ்யசபா கொடுக்கக்கூடாதுன்னு கேட்குறாரு, ஏதோ ஒரு பதவி கேட்குறாரு. ஒரு சின்ன விஷயம், இப்போ தான் இன்னொரு சேனலில் சொன்னேன், 50 மேற்பட்ட குற்றச்சாட்டுகளை ஜெயலலிதா மேலே வச்சார், ஊழல் குற்றச்சாட்டுகள். ஒரு தடவை கூட இவர் கோர்ட்டில் வழக்கு போடல அதை பற்றி. அவருடைய வழக்கமே என்னென்னா மிரட்டி மீன் பிடிக்கிறது, அதுதான் அவர் செஞ்சுட்டு இருக்கார். நான் தான் 2G வழக்கையும் போட்டேன். ஆமாம், என்னாச்சு என்னாச்சு? இந்த ஜட்ஜி என்ன சொன்னார்? கடையை திறந்து உக்காந்துக்கிட்டு இருக்கிற ஒரு பயம் வரமாட்டேங்கிறான் நாங்கள், அதான் வழக்கம் தான் ஆச்சு. டான்சி வழக்குன்னு ஒரே வழக்கு போட்டாருங்க ஆர்எஸ் பாரதி, ஜெயலலிதா வீட்டுக்கு போயிடுச்சு, அந்த வழக்கில் தான் உள்ளே போனது, அதில் இவர் சேர்ந்துக்கிட்டார். அதை தான் கேட்டோம், ஒரே அது டான்சி வழக்கு ஒரு அல்பம் கேஸ் அது, ஆனால் பெரிய தண்டனைக்கு உள்ளாகக்கூடிய கேஸ், அதில் மாட்டிக்கிட்டாங்க அவங்க. 50 குற்றச்சாட்டுகளுக்கு மேலே வச்ச ஒரு தடவை கோர்ட்டை கொண்டு போய் நிறுத்திருக்காண்டி ஜெயலலிதா, பதில் இல்லை, மிரட்டி மீன் பிடிக்கிறது, அது அர்த்தம் புரியுதுன்னு நினைக்கிறேன், மிரட்டி மீன் பிடிக்கிறது, அதுதான் அவர் சுப்பிரமணிய சார். இல்லை, இன்னொன்று, திராவிட சக்திகள் வந்து தீய சக்திகள்னு அந்த பீடியில் சொல்கிறாரு. இன்னொன்று, இந்துத்துவாவை பேசி பாஜக தனித்து அங்கே ஜெயிக்க முடியுமா, பிச்சை எடுத்து தானே இருக்கீங்க அப்படின்னு பிஜேபி விமர்சிக்கிறாரு. இன்னொன்று, தமிழக மக்கள்கிட்ட அந்த மனப்பான்மை மாறினா பிஜேபி ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏ, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கடல் வற்றி கருவாடு தின்ன காத்திருந்து குடல் வத்தி செத்ததாம் கொக்குங்க, அதாவது கடலில் இருக்கிற தண்ணியெல்லாம் வத்தி போய் அங்கே இருக்கிற மீனெல்லாம் கருவாடு ஆகிற ஆச்சுன்னா அதை கொத்தி தின்னுப்படலான்னு சொல்லி பசியோட கொக்கு காத்துக்கிட்டு இருக்குமா, அதுதான் பழமொழி. அந்த பழமொழியை பாஜகவுக்கும் சொல்லி வைங்க, தமிழக மக்கள் மாறணும், திராவிட இயக்கத்துலேருந்து வெளியே போகணும், அது மீன் கருவாடு ஆகணும், அப்புறம் இந்த பாஜகங்கிற கொக்கு வந்து கொத்தணும். சுப்பிரமணிய சாமிக்கு சொல்லுங்க. இப்போ ஆர்எஸ்எஸ் மீது அவருடைய பினாமி சொத்துக்களை வந்து முடக்கியிருக்காங்க அமலாக்கத்துறை, இதன் மூலயமா ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாங்க இல்லையா? அது வழக்கமாக அவங்க செய்கிறது தானே,
தேர்தல் வர வர இன்னும் பல இடங்களில் அமலாகுது. அவங்க 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 எப்படி இங்கே ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க எப்படி இது பண்ணுறாங்க, மக்கள் ஓட்டு போட்டால் அவங்க ஜெயிக்கல, மக்கள் ஓட்டு போட்டால் என்ன ஆகுங்கிறது இமாச்சல பிரதேசம் தெரிஞ்சு போச்சு. 30% கீழே அவங்க ஓட்டு, அவ்வளோதான் அவங்க கதி, அவ்வளோதான் இந்தியா பரவாயில்ல, அவ்வளோதான் அவங்களுடைய சக்தியே என்னன்னா தேர்தல் ஆணையம், அந்த இது வாக்கு இயந்திரங்கள், அமலாக்கத்துறை, நீதிமன்றத்தில் இருக்கிற சில நீதிபதிகள், இதை வச்சு இந்த அதிகாரிகளை வச்சுக்கிட்டு தாங்க அவங்க ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க. அந்த அதிகார வர்க்கத்துடைய சப்போர்ட் கொஞ்சம் குறைஞ்சதுனா கூட இவங்க காலி ஆகிடுவாங்க. அது ரொம்ப நாள் ஓடாது. அதிகார வர்க்கம் என்றைக்கா ஒரு நாள் காலம் மாறிடுச்சுன்னா இவங்க கதை. மற்ற அமைச்சர்கள் இருக்காங்க, மற்ற எம்பிக்கள் இருக்காங்க, ஆனால் ஆராசா மீது குவிப்பதீங்க. ஆராசா மேலே தாங்க 2G கொண்டு தாங்க ஒண்டியாலாம் உட்காந்தாரு. அத்தனை மீடியாவும் இவங்களுக்கு வேண்டப்பட்ட அத்தனை மீடியாவும் சுற்றி உட்காந்துச்சு. அப்படி சுற்றி உட்காந்துட்டு அத்தனை பேர் கேமரா வச்சுட்டு சுற்றி சுற்றி கேள்வி கேட்டாங்க. ஒண்டியாலாம் உட்காந்துட்டு பதில் சொன்னார், வாய மூடிட்டாங்க, பதில் சொல்ல முடியல. ரெண்டு சம்பவங்கள் அது மாதிரி நடந்தது. ஒன்று வந்து ஆராசா, இன்னொன்று வந்து பழனிவேல் தியாகராஜன் வந்து அத்தனை மீடியாவும் கதற அடித்தார். வட இந்திய மீடியாக்கள்லாம் ஆடி போயிட்டாங்க. சுற்றி சுற்றி எத்தனை கேள்வி கேட்டாங்க, பதில் சொல்லலையா. சாரி சார், சாரி சார்னு பார்த்தேன் அந்த பேட்டியை. ஒண்டியாலாம் உட்காந்து அடித்தார். அவங்க நினச்சிக்கிட்டாங்க பட்டியலில் தேய்ச்சா ஒரு இங்கிலீஷ் பேச வர்றது, அவர் பேசின இங்கிலீஷாக அந்த ஊடகத்தில் நடத்தின அந்த ஆளுங்களுக்கு அந்த இங்கிலீஷ் வரல. அதே தான் பழனிவேல் தியாகராஜன்கிட்ட இங்கிலீஷில் மாட்டினாங்க, முடித்தாங்க. அவங்க நினச்சிக்கிறாங்க தெற்கு பகுதியிலேருந்து வந்தால் இங்கிலீஷ் தெரியாது நினச்சிக்கிட்டு தாங்க, நாம தான்டா இங்கிலீஷ் அப்படிங்கிறத அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணோம். இதெல்லாம் வந்து ஆராசாமா அதை தான் மைண்டில் வச்சுக்கிட்டு ஆராசா போன்ற ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆள் உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் செய்கிறாங்க. இனிமேல் தேர்தல் நேர்மையாக நடத்துகிற மாதிரியும் அதில் வந்து இவங்க ஜெயிக்கிற மாதிரியும் அது மூலமாக தான் உள்ளே வர்ற மாதிரியும் இதெல்லாம் ஒரு ஷோ. ஒரு ஷோ இல்லை. இப்போது அண்ணாமலை கட்டியிருக்கக்கூடிய வாட்சை வந்து 5 லட்சரூபா வாட்சை நீங்கள் கை வச்சிங்க, இப்போ பாருங்கள் 55 கோடி ரூபா சொத்து மதிப்பு வந்து போயிடுச்சு அப்படின்னு பாஜகக்காரங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஆக அண்ணாமலை 5 லட்சம் வாங்கினாங்க, எதிர்கட்சிக்கு 55 கோடி ரூபா இவங்க லாஸ் உண்டாக்குறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு தெரியுது. அவங்களே ஒத்துக்கிறாங்க. எங்களை பற்றி ஊழல்னு சொன்னீங்கன்னா நாங்கள் உடனே அமலாக்கத்துறையை வச்சு உங்கள் வீட்டையே சூறையாடிடுவோம் அப்படிங்கிறாங்க, பயமுறுத்துகிறாங்க, அண்ணாமலையை காப்பாற்ற பார்க்குறாங்க. அமலாக்கத்துறை என்ன பண்ணியிருக்கணும், ஒரு போலீஸ் அதிகாரி 5 லட்சரூபாயில் எப்படி வாட்ச் வாங்கினார் கேட்க வேணாமா? ஒரு போலீஸ் அதிகாரி மாதம் 1 லட்சரூபா சம்பளம் வாங்குகிற ஒரு அதிகாரி 5 லட்சரூபாயில் ஒரு வாட்ச் கட்டியிருக்கிறாருனா எந்த அளவுக்கு அவர் நேர்மையாக நடந்துருக்காங்க? இன்னொரு தரப்பில் அவங்களையும் கேட்குறாங்களே, திமுக காரங்க எத்தனை பேர் சொகுசான காரில் போகிறோம், 1 கோடி ரூபா வாட்ச் கட்டியிருக்காங்க. இன்றைக்கி என்ன ஆரம்பிக்கலையே, 67ஆம் வருஷம் திமுக ஆட்சிக்கு வந்து பதவியேற்பு நடத்தலை, அப்பயே ஊழல் அப்படின்ட்டாங்க. அன்னைக்கே காலையிலேயே அதாவது 11 மணிக்கு பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டு ஆட்சிக்கு வரப்போகிறாங்க, திமுக ஊழல் செய்து விட்டதுன்னு. பிராமண சார் இதுங்க இதே தானே வேலை. இந்த ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி சொல்லி சர்க்காரியாக கமிஷன் போட்டாங்க, இது போட்டாங்க, அது போட்டாங்க, ஏதாவது ஒன்றில் யாரையா உள்ள தள்ளினாங்களா? அதே சமயத்தில் ஜெயலலிதா அவங்க அத்தனை பேரும் சேர்ந்து காப்பாற்றினாங்க. உள்ளே போய் ஜெயிலிருந்து கடைசியில் செத்து தானே போச்சு அந்தம்மா. ஊழல் குற்றச்சாட்டுக்காக சிறைக்கு சென்ற ஒரே முதலமைச்சர் ஜெயலலிதா, ஊழல் குற்றச்சாட்டுக்காக நீதிமன்றத்தின் வாசலில் நின்ற ஒரே பிரதம மந்திரி நரசிம்மராவ், ரெண்டு பேரும் ஐயங்கார். திராவிட இயக்கத்தை பற்றி பேசுகிறாங்க அவங்க. நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி.